நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேற்குலக நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பனிப்போர் தீவிரமடைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் மேற்குலக விதித்து வரும் பொருளாதார தடைகளுக்கு எதிராக சீனாவும் பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது. இதனால் மேற்குலகை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் பாதிக்கப்பட உள்ளனர். அது குறித்து இங்கு விரிவாக பார்ப்போம். அண்மையில் நெதர்லாந்து பாராளுமன்றத்தில் சீனாவில் உய்கூர் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனப்படுகொலை என்ற சொல்லை சேர்ப்பதற்கு விரும்பியிருந்தாலும் அது பல சர்ச்சைகளை உண்டாக்கும் என்பதால் அந்த சொல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து நெதர்லாந்துக்கான சீன நாட்டு தூதுவர் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். மேற்குலக மனித உரிமைகள் பற்றி கொண்டிருக்கும் வரையறையை எல்லா இடங்களிலும் பிரயோகிக்க முடியாது என்று அவர் அந்த கடிதத்தில் வாதாடியிருக்கிறார். சீனாவில் மனித உரிமைகள் தொடர்பாக வேறு விதமான கருத்து நிலவுவதையும் சுட்டிக்காட்டினார். உய்கூர் முஸ்லீம்கள் வாழும் சின்ஜியாங் பிரதேசம் எந்தளவு தூரம் பின்தங்கி இருந்தது என்பதையும் அங்கு தாங்கள் 3 மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து மீட்டு விட்டதாகவும் தூதுவரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கே மனித உரிமைகள் விடயத்தில் உள்ள முரண்பாடு என்னவென்றால் மேற்குலகில் ஒரு தனிநபரின் மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சீனாவில் அதற்கு மாறாக ஒட்டுமொத்த மக்களினதும் மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சர்வதேச அரங்கில் சீனாவின் பங்களிப்பு அதிகரித்து வருகின்றபடியால் சீனாவும் மேற்குலகுக்கு எதிராக அழுத்தங்களை கொடுக்க தொடங்கியுள்ளது. இவ்வளவு காலமும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள்தான் பெரிய அண்ணன் மாதிரி பிற நாடுகள் மீது அழுத்தம் பிரயோகித்து வந்தன. இன்று அந்த நிலைமையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் சீனாவின் செல்வாக்கு முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. 50 வருடங்களுக்கு முன்னர் சீனா ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்றுக்கொண்ட நேரம் அது ஒரு வறிய நாடாக இருந்தது. அந்த காலத்தில் அது மிகவும் அடக்கமாக நடந்து கொண்டது. ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ஐநாவில் நடக்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சீன தரப்பினர் தம்மை நன்றாக தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அமெரிக்கா 2 பேர்களை அனுப்பினால் சீனா 10 பேர்களை அனுப்பும். அதில் 7 பேர் குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். சீனாவில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் குறித்து மேற்குலக நாடுகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த போதிலும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சீனா தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை சீனா தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றது. மனித உரிமைகள் தொடர்பான ஐநா விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றது. சீனாவின் பிரேரணைகளில் முக்கியமானது முதலில் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் பத்திரிகை சுதந்திரம் போன்ற அரசியல் உரிமைகளை பார்க்க வேண்டும். பெரும்பாலும் வறிய நாடுகளாக உள்ள ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை முதலில் மனித உரிமைகள் சாசனத்தில் உள்ளடக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் மூலம் சீனா ஐநா சபையில் தனது ஆதரவு தளத்தை அதிகரித்துள்ளது. இதனை மேற்குலக நாடுகள் மிகுந்த அருவறுப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் சீனா ஐநாவில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட முயல்கிறது என்றும் சீனாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்யும் முயற்சி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல தருணங்களில் எந்த நாட்டையும் மனித உரிமை மீறல்களுக்காக பொறுப்பேற்க வைக்காமல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மட்டுமே சீனா கூறி வருகின்றது. உதாரணத்திற்கு வடகொரியாவுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் கொண்டு வர முயன்றால் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே அதை தீர்க்க வேண்டும் என்று சீனா சொல்லி வருகின்றது. இன்றைய பூகோள அரசியலும் சீனாவுக்கு சார்பான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நவீன பட்டுப்பாதை அமைக்கும் திட்டத்தின் கீழ் சீனா பல நாடுகளில் முதலிட்டுள்ளது. அங்கெல்லாம் நெடுஞ்சாலைகளையும் துறைமுகங்களையும் அமைத்துள்ளது. அதற்காக அந்த நாடுகள் சீனாவிடமிருந்து பெருமளவு பணத்தை கடனாக பெற்றுள்ளன. அதனால் இந்த நாடுகளெல்லாம் மனித உரிமைகள் விடயத்தில் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கின்றன. இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு இலங்கை அல்லது பாகிஸ்தான் தான் நினைவுக்கு வரும். ஆனால் சில ஐரோப்பிய நாடுகளும் சீனாவுக்கு கடமைப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினரான கிரீஸ் நாட்டை எடுத்துக்கொள்வோம். அந்நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் உள்ள மிகப்பெரிய துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக
சீனா பெருமளவு பணத்தை முதலிட்டுள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு தடவை சீனாவின் மனித உரிமை மீறல்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது கிரீஸ் ஆதரிக்க மறுத்துவிட்டது. சீன முதலீடுகளால் நன்மை அடைந்துள்ள பல நாடுகள் சீனாவுடன் நாடுகடத்தல் ஒப்பந்தம் செய்துள்ளன. அதன் அர்த்தம், சீன அரசுக்கு எதிரான ஒருவர் அந்நாட்டில் தங்கியிருந்தால் அவரை நாடு கடத்த முடியும். உதாரணத்திற்கு, ஒரு டென்மார்க்காரரான தோமஸ் ரோடன் சீனாவுக்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளார். அவர் டேனிஷ் சைனா கிரிட்டிக்கல் சொசைட்டி என்ற மனித உரிமைகள் நிறுவனத்தின் ஸ்தாபகர். அவர் கடந்த வருடம் ஹொங்கொங்கை சேர்ந்த சீன அரச எதிர்ப்பாளர் ஒருவர் ஐரோப்பாவுக்கு தப்பியோடுவதற்கு உதவியுள்ளார். அது தொடர்பாக சீனாவில் இந்த டேனிஷ்காரருக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தோமஸ் ரோடன் இன்று ஏதாவது ஒரு சீனாவின் நட்பு நாட்டுக்கு பயணம் செய்தால் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படலாம். உதாரணத்திற்கு, தாய்லாந்து மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவர் செல்ல முடியாது. சில லத்தீன் அமெரிக்க நாடுகளும் சீனாவுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளன. ஆகவே அவர் உலகின் எந்த நாட்டுக்கு பயணம் செய்தாலும் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு சீனாவுக்கு நாடு கடத்தப்படும் அபாயம் உள்ளதா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சீனா மேற்குலகுக்கு எதிராக இன்னும் ஒரு பதிலடியே நடத்தி கொண்டிருக்கிறது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அறிக்கைகள் தயாரிப்பவர்கள் மீது சீனா மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு சுமத்துகின்றது. உதாரணத்திற்கு, 2 ஐநா அதிகாரிகள் சீனா மற்றும் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளை பற்றி அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். சீன தூதுக்குழுவினர் அந்த இருவர் மீதும் இனவாத குற்றச்சாட்டு சுமத்தினார்கள். கடந்த வருடம் ஏற்பட்ட கொரோனா நெருக்கடிக்கு பின்னரும் சீனாவின் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது. அங்கு அரசியல் களத்தில் எந்த பிரச்சினையும் இல்லாமல் உறுதியான தன்மை காணப்படுகின்றது. அத்துடன் பொருளாதாரமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை மேற்குலக நாடுகளில் இல்லை. அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகளில் அரசியல் உறுதிப்பாடு கிடையாது. அத்துடன் அவை பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கின்றன. ஆகையினாலின் சர்வதேச அரங்கில் மேற்குலகம் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பது சீனாவின் கருதுகோளாக உள்ளது. மேற்குலகின் கதை முடிந்துவிட்டது என்றே அவர்கள் நம்புகிறார்கள். நல்லது நண்பர்களே, மீண்டும் இதுபோன்ற அரிய தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இவரை வணக்கம் கூறி விடைபெறுவது கலையரசன். நன்றி, வணக்கம்.